திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 15/2/2023 அன்று குடிநீர் விநியோகம் இல்லை. மாநகராட்சி ஆணையர் தகவல். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கமேலூர் ஆண்டவர் ஆசிரமம் பகுதியில் அமைந்துள்ள நீர் சேகரிப்பு கிணறு எண் 1, 2, 3 தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மற்றும் ஆலவந்தான் படித்துறை நீர் சேகரிப்பு நிலையங்களுக்காக நீர் நிலையங்களில் உள்ள ஸ்ரீரங்கம் துணை மின் நிலையத்தில் மின்வாரியத்தால் பராமரிப்பு பணிகள் 15/2/2023 அன்று காலை 9:45 முதல் மாலை 4 வரை மேற்கொள்ளப்பட உள்ளதால் மின் விநியோகம் இருக்காது. எனவே மண்டலம் 1 மேலூர் தேவி ஸ்கூல், பாலாஜி அவென்யூ, பெரியார் நகர், டிவி கோவில், அம்மா மண்டபம், AIBAA நகர். மண்டலம் 2 விறகுபேட்டை புதியது, சங்கிலியாண்டபுரம் புதியது, சங்கிலியாண்டபுரம் பழையது, கள்ளுக்குழி புதியது, கள்ளுக்குழி பழையது, சுந்தரராஜ நகர் புதியது, சுந்தரராஜபுரம் பழையது, காஜாமலை புதியது. மண்டலம் 3 அரியமங்கலம் கிராமம், அரியமங்கலம் உட்கடை, தெற்கு உட்கடை, ஜெகநாதபுரம் புதியது, ஜெகநாதபுரம் பழையது, மலையப்ப நகர் புதியது, மலையப்ப நகர் பழையது, ரயில் நகர் புதியது, ரயில் நகர் பழையது, மகாலட்சுமி நகர், முன்னாள் இராணுவத்தினர் காலனி புதியது, முன்னாள் இராணுவத்தினர் காலனி பழையது, எம்கே கோட்டை நாகம்மை வீதி, எம்கே கோட்டை நூலகம், பொன்னேரிபுரம் புதியது, பொன்னேரிபுரம் பழையது, பொன்மலைப்பட்டி, ஐஸ்வர்யா நகர். மண்டலம் 4 KK நகர், செம்பட்டு, காமராஜ் நகர், LIC புதியது, LIC சுப்பிரமணிய நகர், தென்றல் நகர் புதியது, தென்றல் நகர் பழையது, தென்றல் நகர் ஈவி காலனி, VN நகர் புதியது, VN நகர் பழையது, சத்தியவாணி முத்து KK நகர், சுப்பிரமணிய நகர் புதியது, சுப்பிரமணிய நகர் பழையது, ஆனந்த் நகர், சாத்தனூர், பஞ்சப்பூர், அம்மன் நகர், எடமலைப்பட்டி புதூர் புதியது, காச்சாமலை பழையது, கிராப்பட்டி புதியது, கிராப்பட்டி பழையது, அன்பு நகர் பழையது, அன்பு நகர் புதியது மற்றும் ரெங்கா நகர். மண்டலம் 5 மங்களம் நகர், சிவா நகர், உறையூர் புதியது, உறையூர் பழையது, பாத்திமா நகர், ரெயின்போ நகர், செல்வா நகர், ஆனந்தன் நகர், பாரதி நகர் மற்றும் புத்தூர் பழையது ஆகிய உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு 15/2/2023 அன்று குடிநீர் விநியோகம். மறுநாள் 16/2/2023 அன்று வழக்கம்போல் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். எனவே பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் சிரமத்தை பொறுத்து மாநகராட்சியுடன் ஒத்துழைக்குமாறு, குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துமாறு திருச்சி மாநகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார்.